தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக பிரபலமாக இருந்தவர் சீதா. இவர் இயக்குனர் பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளியான ஆண் பாவம் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். வெள்ளித்திரையில் மட்டும் இல்லாமல் சின்னத்திரையிலும் இவர் நடித்திருக்கிறார். சீதாவும் நடிகர் பார்த்திபனும் 1990ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு 2 பெண் குழந்தையும் தத்தெடுத்த 1 ஆண் குழந்தையும் இருக்கிறது. இருவருக்கும் நடந்த கருத்து வேறுபாடு காரணமாக 2001ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றார்கள். இந்த நிலையில் நடிகர் பார்த்திபன் தனது முன்னாள் மனைவி சீதாவை பற்றி சில விஷயங்களை கூறியிருக்கிறார். என் முன்னாள் மனைவி சீதாவின் அதிக எதிர்பார்ப்பால் தான் எங்களுக்கு விவாகரத்து ஆனது. முதலில் என்னிடம் காதலை சொல்லியது சீதா தான் என்றார். அதற்கு பதிலளித்திருக்கிற சீதா, கணவரிடம் அதிக எதிர்பார்ப்பு இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? பார்த்திபன் சொல்லுவது பொய். அவர்தான் எனக்கு ஃபோன் செய்து அந்த 3 வார்த்தையை சொல்ல சொல்வார். எனக்கும் அவரை பிடித்திருந்ததால் நானும் காதலை சொல்லிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார்.